சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எடுத்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி திரு சீமான் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பதினெட்டுலேருந்து மூணு கேட்டவங்க இன்னைக்கு அந்த மூணை ஆறாக்குன்றான். அப்போ அந்த மூணை ஆறாக்கிட்டால் 15-12 ஆகிடும். அப்போ நாங்கள்லாம் வாயில் திமுகவை சார்ந்தவர்களும் சொல்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. ஏன் இது எடுக்கப்படலை, ஏன் சாத்தியப்படலை? எங்களை எடுங்கயா கணக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா தமிழ் சாதிகள் ஒரு பக்கம் தெரிஞ்சிடும், வேறு ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த வேறு ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தெரியக்கூடாதுக்காக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இவங்க நடத்தாமல் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே அருந்ததிய சமூகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு சர்ச்சையான கருத்துக்கள் போயிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக அது அமைதியாக இருந்தது, மீண்டும் அது வந்து பிரச்சனை உருவாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. சீமான் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரியுங்களே, ஆரம்பத்திலிருந்து இந்த பறையர் சமூகத்துக்காக நாங்கள் இதுதான் சொல்லிக்கொண்டு வருகிறோம். எங்கள் பறையர் சமூகத்தில் இருந்த சில புல்லுருவிகளை கூட்டு போய் அவங்க தெலுங்கு மேலே இளையத்தை வச்சு, நம்மளாம் தமிழர்கள்லாம் இப்போ யார் தான், நாங்கள் பேசுறது தெலுங்கே இல்லை, சரி அதுக்கு என்னையா பேர், பேர் இல்லாத மொழிங்க அது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இந்த சமூகம் விழிப்பாக இருந்திருந்தால் பல பேர் அதை எதிர்த்திருப்பாங்க. சீமான் சொன்னது மிக சரியானது. சார், அதே போல் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, எடுத்து யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க, கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கம்மியான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பும் பெற்றிருக்கு. ஏன்னா அனைவருக்கும் சமமாக கொடுக்கணும். ஏன்னா 10 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடும், 20 பேர் இருக்கிறவங்களுக்கும் அதே இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு. அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி திரு சீமான் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக சார், தமிழகத்தில் இது நம்ம பட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் ராமதாஸிலிருந்து பலரும் வைத்து வருகிற கோரிக்கை தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு. ஏன்னா ஒரு சாதி சொல்கிறான் நான் 2 கோடின்றான், ஒருத்தன் நான் 4 கோடின்றான், ஒருத்தன் 7 கோடின்றான். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அவ்வளோ தானே சார், மக்கள் தொகையை இவங்க சொல்கிற கணக்குக்குள்ளே வராத போல. இவங்க ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பாதி மக்கள் தொகையை எல்லாரும் சொல்கிறோம். அதில் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா யார் யார் என்ன சாதி இருக்கு, எவ்வளோ பேர் இருக்கு, எந்த குடியை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கு, எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போது அவருக்கேற்ற உரிய பங்களிப்பை நம்ம தரலாம். இன்றைக்கு அருந்ததிரி உள்ளதுக்குள்ளே சீமான் அதைத்தான் சொல்லியிருந்தார். எந்த ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க, எப்படி கணக்கெடுத்தீங்க, நீங்கள் 3% வெளியிலேருந்து கொடுத்துருக்கலாம், எங்களை போன்றவர்கள் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறது இதுதான். நீ வந்து அந்த ஜனாதன் கமிட்டியில் 2.88% தான் இந்த அருந்ததியரில் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க சார். நாங்கள் அப்போ கொடுக்கும்போதே எங்களை போன்றவர்கள் எதிர்த்தோம், நீ வந்து தனியாக கொடு, தனியாக வேறு பொதுவிலேருந்து எடுத்து நீ 10 கூட கொடு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே இந்த பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டுக்குள் ஒரு பிரச்சனை ஓடுது. அதாவது இவன் ஒதுக்கிட்டு அவன் எடுத்து போயிட்டான், அவன் ஒதுக்கிட்ட இவன் எடுத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற பறையரும் பல்லரும் அடுத்த நிலையில் இருக்கிற அருந்ததியருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இங்கே ஓடி நிற்குது. இந்த சமயத்தில் இதை கூர்மைப்படுத்துகிற விதமாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வெளியிலேருந்து கொடுங்கன்னா அவர் கருணாநிதி அவர்கள் ஏதோ ஒரு பாசத்தில் அவருக்கு வந்து அதை வாரி வழங்கிட்டார். இன்றைக்கு அது ஒன்றும் பிரச்சனையாக இருந்தால் இருக்கக்கூடாது. அப்போது அன்றைக்கே வந்து வெளியிலேருந்து கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து 15-18 மூணு கேட்டவங்க இன்றைக்கி அந்த மூணை ஆறாக்குன்றான். அப்போ அந்த மூணை ஆறாக்கிட்டால் 15-12 ஆகிடும். அப்போ நாங்கள்லாம் வாயில் போக வேண்டியது தான். 76 சாதி இருக்குல்ல, உன்னோட மக்கள் தொகை அடிப்படையே உங்கள் சென்சஸ் அந்த ஜனாதன் கமிட்டி அடிப்படையில் 2.88 தான். அப்பயே நீங்கள் தனியாக கொடுத்தா நீ 30 கூட வாங்கி போயா, நாங்கள் விட்டுருப்போம். திரும்ப திரும்ப இந்த பட்டியல் சமூக மக்களுக்குள் ஒரு அந்த ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அரசும் அந்த விழாவெல்லாம் ஏதோ முதல்வர் கலந்துக்கிறார் போல இருக்குது. சமூக நீதி, ஆமாம் அதை என்ன சமூக நீதி மாநாடு, சமூக நீதி மாநாடு தான் நாரதன் 100 நாள் ஆகி வேங்க வயலில் நாத்தம் எடுக்குது. அப்புறம் இல்லையே சார், அதுதான் கேஸு சிபிசிஐடி நீங்கள் மாற்றிருக்காங்க. அம்மா நீங்கள் ஐயோ, நீங்கள் வந்து இன்டர்போல் போலீஸ் கூட மாற்றுவீங்க. ஆமாம், பேசாது அப்படி மாற்றி விட்டலாம். ஏன்னா இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 பேர் கொண்ட சிறப்பு படை போட்டோம். அந்த படை என்ன பண்ணுச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் சிபிசிஐடியே போட்டோம். சிபிசிஐடியும் தண்ணிங்கன்னே குடிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை போலுது. அதுக்கப்புறம் இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு காலகட்டத்தில் சிபிஐ விசாரணைக்கு போட்டாலும் போடுவோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சிபிஐ கண்டுபிடிக்க முடியலனா, ஏன்னா சில விஷயங்களை சிபிஐ கூட கண்டுபிடிக்காமல் திரும்பி போயிருக்கு வரலாறு தமிழகத்தில் இருக்குதுல, அப்புறம் இன்டர்போல் போலீஸுக்கு போடுவோம். பேசாத கடைசி கட்டத்துக்கு போய் இன்டர்போல் போலீஸை போட்டோம்னா அவங்க ஏதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து நாலு வெள்ளக்காரன் வந்து இதை விசாரிச்சு ஏதோ கண்டுபிடிப்பானா என்னன்னு தெரியல. ஆகவே இவங்களுக்கு வந்து இந்த சமூக நீதி பற்றிலாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை சார். உண்மையான சமூக நீதி வரணும்னா யார் யார் எவ்வளோ இருக்கிறான்ற கணக்கெடுக்கிறது என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இது என்ன இது சாதி மோதலை வித்து. அது மட்டும் இல்லாமல் திரு சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களே அப்போ மட்டும் ஒரு வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது அப்படின்லாம் பார்த்து கரெக்டாக கொடுக்குற நீங்கள் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பை சுலபமாக நடத்திடலாமல், அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தயக்கம் காட்டுறீங்க சார்? ஓட்டுக்கு கணக்கு கொடுக்குறது மட்டும் இல்லை, இப்போ ஒரு தொகுதியில் வேட்பாளரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கணக்கு பண்ணி போடுவான் எந்த சாதி அங்கே மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு தானே எல்லா கட்சிகளும் பார்த்து போடுறான். அப்போல்லாம் அந்த சாதிக்கான கணக்கெடுக்க தோணுதில்லை உங்களுக்கு? ஏன் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்துக்காக ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாலும் என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாமல் வன்னியர் சமூகத்துக்கு 10.5 இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை சாத்தியப்படுத்தினார், திரும்பவும் அது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நீதிமன்றம்லாம் சென்று அதை தடையும் விதிச்சாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அதுக்கு தான் சார் இப்போ இந்த முறைப்படியான கணக்கு இருந்துன்னு வச்சிங்களேன், இப்போ அவங்க சொல்கிறது இந்த எதிர்வாதமே எதன் அடிப்படையில் இந்த 10.5 தீர்மானிக்கப்பட்டதுன்னு தான் எதிர்வாதம் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த கணக்கு அடுப்பு எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது 10.5 இல்லை 8.5 இல்லை 9.5 அப்படின்றது ஒரு தீர்மானமாயிடும். இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இதை கொடுத்தோம்னு சொல்லிடலாம்ல. அதுக்காகத்தான் வந்து தொடர்ந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இங்கே தமிழகத்தில் வேணும்னு சொல்கிறோம். சாதிவாரி இவங்க என்னென்ன சார், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டால் தமிழ்ச்சாதிகள் ஒரு பக்கம் தெரிஞ்சிடும், வேறு ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த வேறு ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தெரியக்கூடாதுக்காக தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இவங்க நடத்தாமல் இருக்காங்க. சரி, இந்த கவர்னருக்கு ஒரு தீர்மானத்தை அனுப்புகிறீங்களா, இந்த மாதிரி தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு மத்திய அரசுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புங்களேன், மத்திய அரசு சொல்லட்டும், அதை பண்ணலாம்ல. அது இவங்களோட மாநில அரசு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம், வைக்கலாம்ல. இவங்க சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போடுங்க, ஏன் அதை போட மாட்றீங்க? அப்போ நீங்கள் இதை போட மாட்றீங்க, இதை எடுக்க மாட்டேங்கிறதா, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்றது தான் சார். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, இது சமூக நீதி ஆட்சி அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய இதே காலகட்டத்தில் எத்தனையோ போராட்டங்களை மக்கள் பார்க்குறாங்க. அந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த சாதிவாரி கணக்கெடுப்போம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க, திமுகவை சார்ந்தவர்களும் சொல்கிறாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு. ஏன் இது எடுக்கப்படலை, ஏன் சாத்தியப்படலை? இது ஒரு மனுஷன் கத்திக்கினே இருக்கார், அவர் ராமதாஸிலிருந்து இன்றைக்கு சீமான் வரை எங்களை போன்றவர்களாம் சொல்கிறோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, யோ எங்களை எடுங்கயா கணக்கு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. இப்படி உடச்சி பேசுவோமே, எங்களை கணக்கெடியா, நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் அரசுக்கிட்ட கேட்குறோங்க. இது எங்கள் அரசாக இருந்தால் இருங்க எடுத்துறேன் கணக்கை சொல்லுமா சொல்லாது. இல்லை உங்கள் அரசு அப்படின்னு சொல்கிறீங்களா, எப்படி எதன் அடிப்படையில் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க? எங்கள் அரசுனா எங்களுக்கு முதல்வர் அவர் தானே சார், எங்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் முதல்வர் அவர் தான். அவர் சமூக நீதியை காக்கிறாரோ இல்லையோ, அவர் சமூக நீதி அரசெல்லாம் சொல்கிறாரு. இப்போ அண்மையில் சமூக நீதி மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க, அதில் கூட பேசும்போது திருமாவளவன் அவர்கள் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை இல்லை. அது வந்து சார் இந்த கருவாடு, இந்த கருவாட்டு சாம்பார்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான கூட்டு சார் அது. அது ரொம்ப நாளைக்கு நிற்காது. நீங்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 தலைவருக்கு அழைப்பு எடுத்து ஒரு 20 பேர் வந்தாங்க போல இருக்குது. எல்லாரும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு கச்சேரி வாசித்தாங்க, ஒரு ஒரு பாட்டு ராகம். அதில் நம்ம ஊரில் இருக்கிற ஐயா வீரமணியாக தான் இவங்க கோஷ்டிங்க எல்லாமே பேசினாங்க. கடைசியாக பேசினவர் நம்ம முதல்வர் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார், இந்த 10% இடபிள்யூஎஸ், அதற்கு வந்து நாம் வந்து எதிராக இருக்க வேண்டும், இது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு பேசி முடிச்சுட்டு நன்றி சொல்லி படத்தை முடிச்சிட்டாங்க. அதற்கு முன்னாடி பேசின பல பேர் அந்த இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவானவர்கள். அப்போ இது எப்படி சமூக நீதிக்கான கூட்டாக இருக்க முடியும்? நீ எதிர்க்கிற, அதில் பல பேர் அதை ஆதரிக்கிறான், நீ கூப்பிட்ட கம்யூனிஸ்டுகளே கருத்தாக இருக்கும், காங்கிரஸ் வந்து அதுக்கு ஆதரவாக தானே இருக்குது, இது எப்படி ஒற்றை கருத்தாக இருக்கும்? அப்போ இவர்கள் வந்து இவரை வந்து தேசிய அளவில் இவரை கொண்டு நிறுத்த ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியெல்லாம் வந்து நிற்காது சார். அது என்ன சட்டியில் தான் தானே அகப்பையில் வரும், எப்படி நீ ஒத்த கருத்துன்னு இது எப்படி சொல்ல முடியும்? அதால் இது சும்மா இவங்க விளையாட்டு காட்டுறாங்க. என்னமோ நாங்கள் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர், காமராஜர் எல்லா கருத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் ஆக்கி ஒரு 100 கிராம் மிக்சரை கொடுக்குறன்ற மாதிரி சமூக நீதினு இவங்க பேர் வைக்கிறாங்க. உங்கள் சமூக நீதி தான் இன்றைக்கி 102வது நாள், 101வது நாள் ஆகுதே, நாறுதே, இன்னும் அந்த மலத்தை கண்டுபிடிக்காமல் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஊருக்கே போய் சமூக நீதி மாநாடு
அது இதுலாம் சும்மா ஏமாத்துறவர்கள் இல்லை சார். ஆரம்பத்தில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்க. அப்போ கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 108 சாதிகளுக்கும் சேர்த்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ஒரு புதிய கனியை நான் கொடுத்துருக்கேன், அதை சுவைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு பாமகவினுடைய அன்றைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கனி வந்து அழிவு போயிடுச்சு, சுவை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்பாக 10.5 வேணும் என்று தொடர்ச்சியாக போராடிட்டுருக்காங்க. இதற்காக 21 பேர் உயிர் தியாகமும் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுப்பது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் அந்த இடஒதுக்கீடு என்பது அந்த ஒரு 108 சாதி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பு எடுத்துட்டால் இது சரி வந்துடுங்க. மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுத்து சாதியில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து அது கொடுத்து தானே ஆகணும். இப்போ நீங்கள் கன்சிராம் சொல்லுவார், 100% இடஒதுக்கீடு கொடுக்கணும், மொத்தம் 100 பேர் இருக்கிறானா, இருக்கிறத பங்கிட்டு கொடுத்துட்டு போயா 100% இடஒதுக்கீடுன்றவர். அப்போ அவர் வந்து அவர் சொல்கிறது ஒன்றும் தவறாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, சமூக அறிஞர் கன்சிராம் தானே அவர். அதால் நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்துனா நீங்கள் கணக்கெடுப்பு எடுப்பில் நீங்கள் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார், அதே போல் சமீபத்தில் திரு சீமான் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அருந்ததியர் சமூகத்திற்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏற்கனவே அருந்ததியர் சமூகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு சர்ச்சையான கருத்துக்களை போயிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக அது அமைதியாக இருந்தது, மீண்டும் அது வந்து பிரச்சனை உருவாகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, வரலாற்று ரீதியாக சில தர்க்கங்களை ஒரு சீமான் அவர்கள் சொன்னார். அது வந்து ஒரு தேர்தல் அந்த காலத்தில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமோ அல்லது ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை கூட அதை சொல்லியிருக்கலாம்னு வைங்களேன். அது ஒன்று எனக்கு அப்படி உடைத்து சீமான் அவர்கள் அந்த ஈரோட்டில் பேசலை, அது அங்கே திரித்து காட்டப்பட்டது. அப்போ நாம் தமிழர் வந்து ஓட்டு கேட்க போனால் அவர்களை வந்து தடுத்து நிப்பாட்டுறது, அதே திமுக வந்து தெலுங்கில் ஓட்டு கேட்டு போனால் அவங்கள உள்ளே வர வைக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுங்க. அது அந்த தேர்தலுக்காக கிளப்பி விடப்பட்டது திமுகவால் தான் நான் என்னோடய கருத்து. இது வேணுமெனே வந்து நாம் தமிழர் ஓட்டு வாங்கக்கூடாது, இந்த மொத்த ஓட்டுகளும் இவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவால் கலப்பிவிடப்பட்டதுங்க. அது அந்த தேர்தல் முடிந்த கையோடு அதை அவர்கள் விட்டிருந்தால், யார் அந்த தெலுங்கர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அருந்ததியர்கள் விட்டுருந்தாங்கன்னா பிரச்சனை வந்து இன்றைக்கு இன்னை வரைக்கும் அதை நடந்து கொண்டு இருக்காது. அப்படி என்னாச்சுன்னா, அப்போ அதை குறிப்பிட்ட ஒரு கட்சி சீமான் நாம் தமிழர் வேட்பாளர்களே ஊருக்குள்ளே வராதிங்கன்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்போது இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இதை தடுத்து நிப்பாட்டான், இந்த நாகை மகேஷ் ஆளுங்க அப்படின்னு இப்போ அப்படி பேப்பர் கீப்பரில் வந்தவொடனே இன்னொருத்தன் பார்க்குறான், டேய் நம்மளும் இவ்வளோ நாளாக கட்சி வச்சுனுங்கிறோம், மகேஷ் இப்போ தான் வந்தாப்புல, அதுக்குள்ள ஒரு நல்ல வண்டி கிண்டி வாங்கி நல்லா செட்டில் ஆகிட்டாப்புல, நம்ம என்னடா இன்னும் இப்படி இருக்கிறோம், ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு நேரடியாக சீமான அலுவலகத்தை முட்டுருக்கே அப்படின்னு வராங்க. அப்போயாவது இவங்களுக்கு தெரியணும். பொதுவாக கட்சி அலுவலகத்தை முட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே போலீஸ் நிப்பாட்டிட்டு அப்படியே செக்யூர் பண்ணி அப்படியே கூட்டு போவான். இவங்க ஆஃபீஸ் வரைக்கும் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு கலவரமாச்சு போச்சு வந்ததுன்னு வச்சுங்க. அப்புறம் சீமான் மீது போடப்பட்ட அந்த பொய் வழக்கை வந்து திரும்ப பெறணும் SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில்னு எங்களை போன்றவர்களாம் DGP போய் நாங்கள் 10 மனு கொடுத்தோம். அதே நாள் அவர்கள் ஒரு பேரணி என்ற பெயரில் ஒரு 10-20 பேர் வந்து அதே வந்து அவரை கைது பண்ணணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டு ஏகப்பட்ட பேர் இங்கே நேராக வள்ளுவர் கோட்டம் வந்துடுது, ஒரு 10-20 பேரை கூட்டின்னு வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து ஏன்னா சரக்கு இருக்கு வாங்கி கொடுத்து ஆளுங்களை கூட்டி வச்சிக்கினேன். அதுக்கு தான் அந்த கூட்டத்தில் இவ்வளோ கலவரம் ஆச்சு பார்த்திங்களா. கலவரம்னா எப்படி, சும்மா குடிச்சிட்டு அவன் ஒரு பிரச்சனை பண்ணியிருந்தான்ல, அப்படி நேராக வர்றது, நாங்கள் தான் தமிழர், நாங்கள் தான் தமிழர். அப்போது பறையர்கள் வரலாற்றை எடுத்து அவங்க பேசுறது உடனே, இப்போ இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, அப்போ பறையர் சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களையோ இது எங்கே வரலாறுன்னு. இப்போ இது வந்து அருந்ததியர் பறையர் அப்படிக்கான பிரச்சனையாக மாறி, எங்கள் பறையர் சமூகத்தில் இருந்த சில புல்லூர்களை கூட்டும் போய் அவங்க தெலுங்கு மேலே ஏற்ற வச்சு, நம்மளாம் தமிழர்கள்லாம் இப்போ யார் தான், நாங்கள் பேசிக்காக நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நீங்கள் தெலுங்கு பேசுகிறீங்க, அப்புறம் நீங்கள் தெலுங்கர் தானப்பா அப்படின்னா, நாங்கள் பேசுகிறது தெலுங்கே இல்லை, சரியா, அதுக்கு என்னையா பேர், பேர் இல்லாத மொழிங்க அது அப்படின்னு பேசுகிறான். ஆனால் உனா எப்பயாவது நம்மக்கிட்ட ஃபோனை போட்டு, தம்பி கொஞ்சம் மரியாதையாக பேசுகிறான் வச்சுங்க, இல்லைண்ணே எப்படினே நீங்கள் இப்படி சொல்கிறீங்கண்ணே, போகிறீங்களேண்ணே வரீங்களேன்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஃபோனில் பேசுகிறத உடனே ரெக்கார்ட் போட்டு, நான் வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்மூர்த்திக்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன். ஆமாம், நம்மக்கிட்ட ஒருத்தர் தன்மையாக பேசும்போது நம்ம அவன் மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா ஏன்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதை உடனே நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிட்டேன், அந்த ரெக்கார்டை வெளியே அனுப்புறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது கொஞ்ச நாள் அப்படியே இவங்க தொடர்ந்து போராட்டங்கள் மாநாடு அப்படி. சார், இவனுங்களுக்கு வந்துங்க இவனுங்க தெலுங்கர்னு ஒரு பார்வை இப்போ வெளியே வந்துடுச்சுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதற்கு முன்னாடி எந்த பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களாவது அருந்தியதுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா, பேசுனாங்களா, இல்லை இவர்களை பற்றி நாங்கள் சிந்தித்திருப்போமா,
என்னவோ கருணாநிதி ஏதோ இந்த 3% இடஒதுக்கீட்ட ஒரு பாசத்தில் கொடுத்துட்டாரியா அப்படின்னு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நாங்கள் பறையர் சமூக இளைஞர்கள் இன்றைக்கு வரலாற்றை எடுத்து இது எங்கள் வரலாறு இது உங்கள் வரலாறுன்னு போய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இவங்க சீமானை ஆரம்பித்து இவர்கள் முழுக்க அரசியல் சீமானை திட்டுகிறோம் என்ற பெயரில் பறையர் மக்கள் மீது திரும்பிட்டாங்க. அப்போ பறையர் மக்கள் திரும்பி இந்த வரலாறுலாம் எங்களுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் சீமான் வந்து திரும்ப அது வந்து ஒரு அஞ்சலி செலுத்துகிற இதில் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக இருக்கிற பொழுது இந்த 3% கூட இந்த எஸ்சியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது, இது வந்து வெளியிலேருந்து கொடுத்துருக்கணும்னு அவர் ஒரு கருத்தை சொன்னார். சரி, சீமான் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரியுங்களே. ஆரம்பத்திலிருந்து இந்த பறையர் சமூகத்துக்காக நாங்கள் எதிர்த்தான் சொல்லி கொண்டு வருகிறோம். பறையங்க அதாவதுங்க பறையர் சமூகத்தில் ரெண்டே பேர் தாங்க அதை எதிர்த்தோம். ஒன்று நான், இன்னொரு சேக்கு தமிழர் சார். ரெண்டு பேர் தான் இந்த இடஒதுக்கீடு இது கொடுக்குறப்போ நீ தனியாக கொடு, நீ வந்து எங்கதுலேருந்து எடுத்து பிரித்து கொடுக்காதன்னு நாங்கள் சொன்னோங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இந்த சமூகம் விழிப்பாக இருந்திருந்தால் பல பேர் அதை எதிர்த்திருப்பாங்க. திருமாவளவன் போன்றவர்களாம் அதை ஆதரிச்சாங்கன்னு வச்சுங்க. நான் சொல்லித்தான் கருணாநிதியை அந்த 3% கொடுத்தாருலாம் அவரே வெளிப்படையாக பேசுகிறாரு. ஆனால் மற்றவர்கள் அதை எதிர்த்துப்போம். அப்போது இப்போவும் நாம் என்ன சொல்கிறது, இப்போவும் அந்த 3% ரத்து செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது. நம்ம அவங்களுக்கு சார் ஒருத்தன் ரொம்ப அடியில் இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை தூக்கி ஒருத்தலாம் நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல சார், ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு தரலாம், அதுக்குன்னு நம்ம தட்டிலேருந்து எக்ஸஸாக இருக்கிறத கொடுக்கலாம், நான் பட்னியாக இருந்து நான் அவனுக்கு கொடுக்க முடியுமா? அதால் அது வெளியிலேருந்து எடுத்து கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சீமான் சொன்னது சரி, மிக சரியானது. அவருடனே திரும்ப சீமான் எப்படி எங்கள் இடஒதுக்கீட்டை பற்றி பேசலாம். இப்போ சீமான் எல்லாத்தையும் பேசுவார், தமிழ்நாட்டுக்கார், தமிழர், தமிழர் நலனில் அக்கறை உள்ள நபர். அப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது எல்லாத்தையும் அவர் பேசதான் செய்வார். எங்கள் இடஒதுக்கீட்டில் நீ பேசுறதுனா ஏன் பேசதான் செய்வார்? நாங்களாம் இப்போ ஒரு உறுதுணையாக இருக்கிறோம்ல, நாங்கள் சொல்கிற கருத்தை இன்றைக்கு சீமான் வந்து லேட்டாக சொல்லியிருக்காரு, இதில் என்ன இருக்குது? அது நியாயமான விஷயம்தான். அது இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இதே போல் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் நேர்காணல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.